சுமையா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேக் ரெசிபி தாங்க சொல்லி கொடுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டோ கேக்ஸ், ரொம்ப குட்டியான கேக்ஸ், அதனால வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பிரியமா செய்வாங்க. ஒரு பேசிக்கான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் கூட வந்துட்டு ஃப்ராஸ்டிங்கும் எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு சுமையாக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேங்க. அது கலரும் நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஆமா, இன்னைக்கு வந்து கேக்குக்கு வந்து எப்படி, அதாவது ஃப்ராஸ்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து அவளுக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். கிரீம் வந்து இவ தான் இன்னைக்கு அப்ளை பண்ண போறோம். சரியா? சரி, பண்ண ஆரம்பிக்கலாமா? குயிக்கா வந்துட்டு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு எடுத்துட்டு வந்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கில் இருந்து போகலாம். இப்போ வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் சாக்லேட் கேக்கெல்லாம் வைக்கிற ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அது ரெட் வெல்வெட் கேக் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இது பேசிக்கான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்குங்க. அதுக்கு வந்துட்டு மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், முட்டை, அப்புறம் மெஷரிங் கப்ஸ் வேணும். நீ எல்லாமே வந்து மெஷர் பண்ணி தான் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் சுகரு, அப்புறம் நமக்கு எப்போ போல பீட்டர் வேணும். சரி, இப்போ வந்துட்டு நான் எதுக்காக உனக்கு வந்து இந்த கேக் ரெசிபிஸ் எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி பார்ப்போம். கடைசிக்கு நீ வந்து கேக்காவது செஞ்சு பொழைச்சிக்கலாம். சரியா? கைவசம் ஒரு வித்தையாவது உனக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கணும்ல, அதனால தான். இப்போ வந்து ஒரு மூணு முட்டையை வந்து உடைச்சுடு, ஷெல் இல்லாமல் உடைக்கணும். சூப்பர். இன்னும் ஒரு முட்டை உடைச்சு விட்றோம். அப்படியே கூட நான் போய் கொண்டு போய் போட்டுறேன். இன்னும் ஒரு முட்டை மட்டும் உடைச்சு விட்றோம். இப்போ வந்து மூணு முட்டை உடைச்சி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்துட்டு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து நல்ல பேல் எல்லோ ஆகணும். அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கேக் சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் வந்து அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஜலிச்சு எடுக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து தேவையில்லை. நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிந்தாமல் பண்ணு. கொஞ்சம் ஒரு கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஐயோ, ஒரு கப் மைதா ஆட் பண்ண ஜலிக்காத ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பேக்கிங் சோடா. அதுலேயும் பாதி ஆட் பண்ணாலே வந்து போதும் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் பக்கம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொட்டிட்டியா? ஜலிச்சிரு. இதை எடுத்து அங்கே ஃபில் அங்கே வச்சிருக்கேன். ஸோ இது ஜலிச்சது இங்கே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் 1/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து பாலும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜென்டலாக வந்துட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கொட்டி நம்ம வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேல தான் வந்து ஊற்றி வைக்க போகிறேங்க. இப்போ இதை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10-15
15 minutes bake பண்ணி எடுத்தா போதுங்க இது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கறனால சீக்கிரமாவே வந்து நமக்கு பேக் ஆயிடும் சர்க்கிள் மாதிரி இருக்கிற கேக் டின்ல எல்லாம் வந்து வச்சிங்கனா டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்துட்டு அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கறனால நமக்கு வந்து 25 ல இருந்து 30 minutes கிட்டயே ஆகும்ங்க இப்போ இது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கறனால 10 to 15 minutes லயே ஆயிடும் அப்போ இத வெச்சிட்டு வந்தறேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவன்ல வச்சு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பேக் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி பெண்டோ கேக்ஸ் தான் வந்து செய்ய போறோம் அதாவது ஒரு குட்டி கேக் டிஃபன் பாக்ஸ் கலவா இருக்கிற கேக் தான் வந்து செய்ய போறோம் எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல வந்துட்டு நான் ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி எடுத்து வந்திருக்கேங்க நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒயர் ரேக்ல வச்சு ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஐசிங் பண்ணோம் ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து நீ ஐசிங் பண்ணீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எந்த கேக்கா இருந்தாலும் நல்லா ஒயர் ரேக்ல வச்சு ஆற வச்சுக்கோ அதுக்கப்புறம் தான் ஐசிங் பண்ணும் சரியா இல்லைன்னா வந்து அது உருக ஆரம்பிச்சிடும் நீ விப்பிங் கிரீம் எல்லாம் போட்டீங்கன்னா அது ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா அது வலிய ஆரம்பிச்சிடும் சரியா அதனால வந்துட்டு நல்லா ஆற விடணும் நைஃபை வச்சு நான் இந்த சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இங்க ஒரு மூணு சர்க்கிள் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மையா டெக்கரேட் பண்ணுறக்காக நான் தனியாக செப்பரேட்டாக பிச்சு வைக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம் விப்பில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி வைக்கிறோம் இல்லை இது வந்து கீழே ட்ரிப் ஆகக்கூடாது அப்படி விழுகக்கூடாது அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து இப்படி கமுத்தினால அது வந்து விழுகாது அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கணும் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்டல் கலர்ஸ் தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்துட்டு நீங்கள் டார்க் பிங்க் கூட வந்துட்டு வயலட் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி வரும் நான் அது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேங்க கேக்கோட எல்லாமே வந்துட்டு இந்த பர்பிள் கலர் தான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு கலரெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இப்போ குயிக்காக வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நான் கீழே வைக்க போகிறோம் சரியா அதுக்கு கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கலாம் இப்போ இது மேலே வந்து சுகர் சிரப் போட்டுக்கேன் இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த க்ரீம் போட்டாச்சு லைட்டாக வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து க்ரீம் வந்து கொஞ்சமாக வச்சா போதும் ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு ப்ளூபெரி ஃபில்லிங்கும் கொடுக்க போகிறோம் ஃபுட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 பேசிக் கலர்ஸ் மட்டும் வாங்கி வச்சா போதுங்க அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து கொண்டாட முடியும் நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி பிங்க் கலரும் வயலட் கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொண்டாந்துட்டேங்க அதுக்கப்புறம் பீச் கலர் மாதிரி கிடைக்கிறதுக்கு டொமேட்டோ ரெட் கலர் கூட கொஞ்சமாக பிங்க் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பீச் கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் ஐசிங் பண்ணியிருக்கேங்க இன்னும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து நம்ம நெட்டில் ப்ரௌஸ் பண்ணாலே நமக்கு வந்து தெரியுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக் கலர்ஸை வச்சே வந்துட்டு நம்ம நிறைய கலர்ஸ் வந்து கொண்டாடலாம் நாசில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஸ்டார் நாசில் தான் வந்து நான் எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன் ஏன்னா வந்து கேக் சின்ன கேக்குங்கிறதுனால பார்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் கொடுத்தோம்னா கேக்கை ஃபுல்லாமே வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பெரிய நாசல் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் ஸ்டார் நாசில் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு நாசல் இருந்தது நான் அதையே யூஸ் பண்ணி எழுதிட்டேங்க நம்ம செஞ்சு வச்ச விப்பிங் க்ரீம் கலர் கலராக செஞ்சு வச்சோம்லங்க எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பேக்கில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியாக ஒரு பேக் எடுத்துகிட்டு நாசலை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுங்க ஃபஸ்ட்டு நாசல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பைப்பிங் பேக்கையும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப கசகசனும் ஆகாது சீக்கிரமாக நாசலெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னாலும் நம்ம டப்பு டப்புன்னு வந்து சேஞ்சும் பண்ண முடியும்
அப்போ இந்த சின்ன கேக்கில் வந்துட்டு ஸ்மயாக்கு எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக பண்ண தெரியல, அதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அது வந்து பெரியவங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணேன், மிச்சப்படி அவளுமே வந்து நல்லா பண்ணிட்டா. ஸோ ஃபைனலாக நாங்கள் கேக் செஞ்சு முடிச்சாச்சுங்க. காலையில் மாவாட்டி சாயந்தரம் இட்லி கூட ஊற்றிடலாமாட்டிருக்கு. இந்த கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க. கேக் செய்கிறத விட அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதை விட சிரமமாக இருக்குது. அதில் இந்த பாலை குடிச்சுக்கோ, நானும் போய் டீ போட்டு குடிச்சுக்கிறேங்க. நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீர்த்தி ஜோதீஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்கிறியா? Thanks for watching. சரி குடி, நானே சொல்லிடுறேன். Thanks for watching. Bye.